கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13:1-2 நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒழிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கிருப்பினும் மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகில் அநேகர் அன்பு என்பதையே மறந்து வாழ்கின்றனர். நாம் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் அன்பு என்ற ஒன்று நமக்கு இல்லை என்றால் நாம் வெறும் ஒழிக்கும் வெண்கலம்தான், ஒன்றுமில்லாத நிலைதான். இன்று எத்தனை குடும்ப உறவுகள் அன்பு இல்லாமல் பிரிந்து காணப்படுகின்றன. பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதில்லை. உடன் பிறந்தவர்களுக்குள் நல்ல உறவுகள் இல்லை, குடும்பத்திற்குள்ளே வைராக்கியம் பாராட்டுகிறோம். பல வருடங்களாக உடன் பிறந்தவர்களுடன் சண்டையிட்டு பிரிந்திருப்பது பெரிய சாதனைதானே. இன்று நம்மில் அநேகர் வாழ்க்கை இப்படித்தான் உள்ளது. அன்பானவர்களே, இறைவன் நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக தம் உயிரையே சிலுவையில் தியாகம் செய்தார். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம், நம் வாழ்க்கை எந்த நிலையில் உள்ளது? சிலர் குடும்பத்தில் நல்ல நிலையில் இருக்கலாம், ஏழ்ம நிலையில் உள்ளவர்களை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அன்பானவர்களே, இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்திலோ உடன் பிறந்தவரிடமோ பணிபுரியும் இடத்திலோ யாருடனாவது பகைமை உணர்வுடன் இருந்தால் அவர்களை மன்னித்து மறந்து அன்பு பாராட்டுங்கள். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். மற்றவருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு இறைவா, நாங்கள் எப்போதும் உம்மை போன்று எல்லோரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அனைவரையும் சமமாக மதிக்க நேசிக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.